சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம சாப்பிடக்கூடாது. நம்ம பொதுவாக யாரையுமே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சவங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடாமலே இருக்க முடியாதுங்கிறவங்க, எனக்கு ஐஸ்கிரீம் மேலே பைத்தியமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் சில பேர் இருக்காங்க தானே. அப்போ அது அன்அவாய்டபிள் தான். மார்க்கெட்டில் ஐஸ்கிரீம் கிடைக்கிறத நம்ம தடுக்க முடியுமா? முடியாது. மக்களுக்கு ஆசை உருவாகிறத நம்ம தடுக்க முடியுமா? முடியாது. ஐஸ்கிரீம் அவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா? தொடர்ந்து அதிகமாக சாப்பிட்டா அது ஒரு ஆபத்தான ஒரு பொருளாக மாறும். எப்பயாவது சாப்பிட்றது பெரிய பிரச்சனையோ கொடுக்காது. ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க இருப்பாங்களா அப்படின்னா, பிரியாணி பிடிக்காதவங்க, ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க இப்படிலாம் நம்ம தேடித்தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் பெரும்பாலான நபர்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதிகமான அளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பிரச்சனைகள் உண்டாகும். குறிப்பாக சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் என்ன செய்யலாம்? இப்போ சர்க்கரை நோயாளிகள் இதுக்கு விதிவிலக்கா? சாப்பிடலாமா ஐஸ்கிரீம் அப்படின்னா? உடம்பு நல்லா இருக்கிறவங்களே ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுங்கிற போது அப்போது ரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்க முடியாத அளவுக்கான ஒரு உடம்பை வச்சு சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய், மதுமேக வியாதி, இனிப்பு நீர், சீனி வியாதின்னு ஒரு வியாதிக்குள்ளே டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய நபர் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னா, ஒரு அரை கப்பு கால் கப்பு ஐஸ்கிரீம் வாரத்துக்கு ஒரு தடவை, எப்போயாவது ஒரு தடவை, இதை ஆசைன்னு இருந்தால் சாப்பிட்டு போங்க அப்படி தான் சொல்ல முடியும். ரெகுலராக சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே போல் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட அது சில பேருக்கு அதுவே ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கிறோம். ஒரு அரை கப்பு ஐஸ்கிரீம் இருந்துச்சு அப்படின்னா அதில் 137 கலோரிகள் இருக்குது, 7 கிராம் கொழுப்பு இருக்குது, 16 கிராம் கார்போஹைட்ரேட் அதில் இருக்குது, 14 கிராம் இனிப்பு வந்து அதில் இருக்குது. ஐஸ்கிரீமில் அதிகமான அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது, சர்க்கரையும் இருக்குது, கலோரியும் இருக்குது. அப்போது ஊட்டச்சத்துக்கள் அதில் குறைவாக இருக்கிற காரணத்தினால தான் நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். காரணமே அவ்வளோதான், ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட வேணாம்னு சொல்கிறது அது ஒரு டேஸ்ட்டுக்காக, மனசு பிடிச்சி போகுதுங்கிறதுக்காக சாப்பிட்லாம். இப்போ வந்து நிறைவுற்ற கொழுப்புன்னு சொல்லுவோம், அது அதில் இருக்குது. அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஐஸ்கிரீம் ஒரு சிறந்த உணவா? இல்லை, அது உணவு பொருள் பண்டம் கிடையாது, உணவு பொருள் அல்ல, ஆசைக்கு சாப்பிடக்கூடிய ஆசை பண்டம் அது. சர்க்கரை நோயாளிகள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா 3 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு அரை கப்பு ஐஸ்கிரீம் சாப்பிட்டிங்கன்னா அது ஓரளவு ஓகே. வாரத்துக்கு ஒரு கப்புங்கிறதே அதிகம்தான். அதனால் மாசத்துக்கு ஒன்றுன்னு வச்சுக்கலாமா? ரொம்ப குறைக்க குறைக்க உங்களுக்கு கஷ்டங்கள் உண்டாகும், மன கஷ்டம் உண்டாகும். ஆனால் உண்மை அதுதான், குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோக்கெவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது குறைந்த கார்போஹைட்ரேட் அதில் இருக்கா, குறைந்த கலோரி இருக்கா, குறைந்த சுகர் இருக்கா, குறைந்த கொழுப்பு அதில் இருக்கா, அதிக புரதம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆர்என்டி பண்ணணும், ரிசர்ச் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும் பாருங்கள். உணவுக்கு பிறகு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சாப்பிட்ட பிறகு கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது. அது எதுக்காக அப்படின்னா, ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய அதிகமான கார்போஹைட்ரேட்டோட அளவை சமன் செய்வதற்கு இது பயன்படும். நீங்கள் அன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவில் கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சிக்கணும், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டிங்கன்னா ரெண்டும் பேலன்ஸ் ஆகிக்கும். அதனால் சொல்கிறேன், ஐஸ்கிரீம் மேலே வந்து பாதாம் பருப்பெல்லாம் போட்டிருப்பாங்க, பிஸ்தா பருப்பு போட்டிருப்பாங்க, அது போட்டு சில பேர் வந்து கொடுப்பாங்க, அதுவும் நீங்கள் சாப்பிட்றது ஓகே தான், சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே சுகர் அதிகமாயிருமா அப்படின்னா, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு இப்போ உங்களுக்கு ஆசை இருக்குது, அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு சுகர் அதிகமாயிருமான்னு கேள்வி கேட்டால் என்ன செய்கிறது? கொஞ்சமாக குறைச்சி, அளவு குறைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமான அளவு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக, அதாவது ஹை சுகர், ரொம்ப அதிகமான சுகர் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம்ல, அதுவுமே எடுத்துக்காதீங்க. இரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் அது இன்னும் இன்னும் மோசமாக்கும். அதனால் ஹை சுகர் இருந்தால் நீங்கள் ஐஸ்கிரீம் முயற்சி பண்ணவே கூடாது. ஐஸ்கிரீம் மக்களுக்கு பிடிக்க காரணம் என்னென்னா,
செரட்டோனின் செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அதை வந்து ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபீல் குட் ஹார்மோனை சுரக்கிறதுக்கு ஒரு பயன்படு பொருளாக இந்த ஐஸ்கிரீம் வந்து இருக்குது. இதில் வந்து அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அதனால் மன அழுத்தத்தை குறைக்கிறதாக வந்து நிறைய ஆய்வுகள் வந்து சொல்கிறது. நிறைய ஆய்வுகள் நம்மளுடைய செரட்டோனின் சுரப்பை இது கொஞ்சம் அதிகப்படுத்துறதுனால அது ஃபீல் குட் ஹார்மோன், அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் மன அழுத்தம் குறையும் அப்படின்னு நான் சொல்லலை. பல மருத்துவ ஆய்வுகள், பல அறிவியல் ஆய்வுகள் வந்து மனிதர்களை கொஞ்சம் உற்சாகமாக வச்சுருக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் பயன்படுது. இது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற எல்லாருக்கும் பொருந்தாது, சிலருக்கு ஐஸ்கிரீம் வந்து எனர்ஜியாக பயன்படுது, அதனால தான் மக்கள் வந்து ஐஸ்கிரீமை விரும்புகிறாங்க. பொதுவாக ஐஸ்கிரீம் அவாய்ட் பண்ணுறது, ஐஸ்கிரீம் இல்லாமல் வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான பொருட்களை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றதும் நல்ல உடம்புக்கு ஊட்டச்சத்துக்கள் உண்டாகக்கூடிய, இரத்தத்தை விருத்தி செய்யக்கூடிய, இலகுவாக செரிக்கக்கூடிய, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய, நல்ல வெப்பநிலையிலே சமைத்த அல்லது சூரியனால் மட்டும் சமைக்கப்பட்ட இயற்கை உணவுகள், சமைக்கப்படாத பசுங்காய்கள் பழங்கள் இதுபோல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதும், இப்படி நம்ம ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட முளைக்கட்டிய தானியங்களோ கீரை வகைகளோ பருப்பு வகைகளோ நட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். உணவின் மூலமாக எந்த வியாதியையும் சரி பண்ண முடியும், எப்படிப்பட்ட உடலமைப்பையும் மாற்றி அமைக்க முடியுங்கிறத பல ஆண்டுகளாக நம்ம நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இயற்கையான உணவுகள் மூலமாக குணமானவங்களுடைய பேட்டியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வருஷம் கழித்து இப்போ நம்ம ஆயுஷ்னு ஒரு பயிற்சி மே மாதம் 15, 16, 17, 18, 19 நேரடியாக நம்ம சிவகாசியில் பயிற்சி பண்ணுறோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பயிற்சினா அதுக்கு செலவாகும், அதுக்கு சில கட்டணங்கள் வச்சு நம்ம பயிற்சிகள் மக்கள்கிட்டருந்து பணம் வாங்கி தான் பண்ணணும். இப்போ நம்ம நிறைய கட்டணம் வாங்க முடியாது மக்கள்கிட்ட, அதனால் விலைவாசியெல்லாம் இப்போ இருக்கிற பழங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வாங்கி ஒரு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து நல்ல உணவுகளை, நல்ல பேரிச்சம்பழத்தை, நல்ல பாதாம் பருப்பை 5 நாளைக்கு நம்ம உணவு தரணும் அப்படின்னா உணவு செலவே ஒரு பெரிய செலவாக வரும். ஓராண்டுகளாக நமக்கு பயிற்சி நடத்த முடியலை. இப்போ ஒரு வருடம் கழித்து திரும்ப அந்த பயிற்சி வச்சுருக்கோம், வந்து கலந்துக்கங்க. எந்த சகல பிரச்சனைகள், எந்த பிரச்சனை இருந்தாலும் உடம்புலையும் மனசுலையும் அத்தனையும் சரி பண்ண முடியும். அதை சரி பண்ணுறதுக்கான அனைத்து வழிமுறைகளையும் நான் தர்றேன் உங்களுக்கு. நேரடி பயிற்சிக்கு வாங்க, நன்மைகள் நிறைய நடக்கும்.